சோழிங்க நல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு தேமுதிக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. சோழிங்க நல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதாகவும் இதனால் மழை காலங்களில் நீர் தேங்குவதால் டெங்கு போன்ற விஷக்காய்ச்சல்கள் பரவி மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இதுகுறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டும் தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் அலட்சியம் காட்டி வருவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. சோழிங்கநல்லூர் மத்திய பகுதி செயலாளர் சுப்பிரமணி, கிழக்கு பகுதி செயலாளர் அஸ்வின் தலைமையில் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். கேப்டன் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பிலே ஆங்காங்கே மழை பெய்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே போர்க்கால நடவடிக்கை அனைத்து பகுதிகள் எடுக்க வேண்டும் என்கிற ஒட்டுமொத்த காரணத்திற்காக தென்சென்னை தெற்கு மாவட்டம் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் வேளச்சேரி பிரபாகரன் அவருடைய ஆலோசனைக்கு இணங்க இன்றைய தினம் இந்த சோழிங்கநல்லூர் பகுதியிலே கிழக்கு பகுதி கழகத்தினுடைய செயலாளர் நம்முடைய அசின் அவர்கள் தலைமையிலும் மத்திய பகுதி கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் சுப்பிரமணிய அவர்கள் தலைமையிலும் இங்கே இருக்கக்கூடிய ஏராளம் மாவட்ட நிர்வாகிகளும் பகுதி வட்டக்கழக நிர்வாகிகளும் ஒட்டுமொத்தமாக இந்த சென்னை மாநகராட்சி பகுதியில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஆகாக தேங்கி கிடக்கிற மழை நீரை அப்புறப்படுத்த வேண்டும். குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை போர்க்கால அடிப்படையில் ரப்பீஸ் போட்டு சரி செய்து தர வேண்டும். ஆகாக மழை நீரினால் பாதிப்புக்குள்ளாகிற டெங்கு மலேரியா போன்ற வைரஸ் காய்ச்சல் ஏற்படுகிறது. ஆகவே அதனை போர்க்கால அடிப்படையில் அங்கங்கே மருத்துவ முகாம் நடத்தி சரி செய்ய வலியுறுத்தி இந்த சென்னை மாநகராட்சியில் மனு செய்திருக்கிறோம்.